அக்டோபர் 21 இன்றைக்கு நாடு முழுவதும் காவலர் வீண வணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த கடந்த ஓராண்டு காலத்தில் பல்வேறு இடர்பாடுகளில் வந்து இறந்து போன காவலர்கள், காவல் அதிகாரிகள், சீருடை அணிந்த அனைத்து அதிகாரிகள் ஆளுநர்களுக்கு வந்து அவர்களுடைய பணியை நினைவு கூர்ந்து இன்றைக்கு அவர்களுக்கு மலர் வளையம் வைத்து நாங்கள் அஞ்சலி செலுத்துகிறோம். அது இங்கே மட்டும் கிடையாது, இப்போ நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கெங்கே இந்த மாதிரி இந்த பணியில் இருக்கும்போது இறந்தாங்களோ அவர்களுக்கு வீடுகளுக்கு சென்று அவர்கள் போட்டோக்களுக்கு மாலை அணிவித்து அவர்கள் குடும்பத்தாருக்கு ஒரு ஆறுதல் கூறி அந்த பணியையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இவர்கள் வந்து இப்போ கடந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் கொரோனா தாக்கம் வேறு இருந்தது, அதுலேயும் சில காவலர்கள், காவல் ஆளுநர்கள் வந்து இறந்திருக்காங்க. அவங்களுடைய பணியையும் நாம் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவது இந்த நாள். இது நம்ம அதாவது கஞ்சாவில் வந்து மொத்தம் 74 வழக்கில் 83 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக கடந்த 3 மாதத்தில் மட்டும் 7 பேரை வந்து கஞ்சா வழக்கு, இந்த குட்கா வித்த வழக்குகளுக்குன்னா 7 பேரை வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் நம்ம அடைச்சிருக்கோம் கடந்த 3 மாதம் மட்டும். ஸோ டெய்லி தான் நம்ம அதை கஞ்சாவை வந்து ரெய்ட் பண்ணிகிட்ருக்கோம். சுத்தமாக கஞ்சா வந்து விற்றாலோ இல்லை வாங்கி வச்சுருந்தாலோ, யார் வச்சுருந்தா கூட கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வச்சிருக்கவங்க மேலே கண்டிப்பாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும். நேற்று வந்து அது ஆக்சுவலி இப்போ 3 பேரை பிடிச்சிருக்கோம், பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து 6 மணி நேரில் அவர் தங்கி இருக்கும்போது ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விஷயம் வருது. பட் இனி மெயினான ஒரு குற்றவாளியை நம்ம பிடிக்கணும், பிடிச்சா தான் பல்வேறு கோணங்கள்லையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வந்தவுடனே நம்ம சொல்லிடணும். அதுக்கு ஒரு பிரஸ் மீட்டிங். தசரா குலசேகரப்பட்டினத்தில் வந்து இப்போ முதல் நாள் வந்து 17ஆம் தேதி கொடியேற்றம், அது எப்படி நிகழ்ந்ததோ அதுபோல தான் 26, 27 பத்தாவது திருவிழா அன்றைக்கு வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். சூரசம்ஹாரம் கடற்கரையில் நடக்காது, சூரசம்ஹாரம் இந்த முறை கோயிலில் தான், கோயிலுக்கு முன்னாடி தான் நடக்குது. அதனால் பக்தர்கள் யாரும் வந்து அன்றைக்கு இந்த கொரோனா அந்த ஊரடங்கு உத்தரவு இருக்கிறதுனால யாரும் அன்றைக்கி வரக்கூடாது. அவர் வேஷம் அடிந்து, குறிப்பாக வேஷம் அடிந்து யாரும் அங்கே வரக்கூடாது. வேஷம் போடுறவங்க அவங்கவுங்க கிராமங்களில் இப்போ காப்பு வாங்கிட்டு போயிருக்காங்க, அவங்கவுங்க கிராமங்களிலே காப்பு கட்டி வேஷம் கட்டி அங்கேயே முடித்து கொள்ளும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளும். பாதுகாப்பு பணியில் எவ்வளோ போலீஸ் இல்லை, அது உங்களுக்கு 26ஆம் தேதி இப்போதைக்கு வந்து 500 போலீஸாக இருக்காங்க, 26, 27 வந்து 1500 போலீஸுக்கு போகிறது. நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.